மீன்பிடி தடைக்காலம் தொடங்கியது. தடைக்கால நிவாரணத்தை தடைக்காலத்திலேயே வழங்க புதுச்சேரி அரசுக்கு காரைக்கால் மீனவர்கள் கோரிக்கை. கடலில் மீன்வளத்தை பெருக்கும் நோக்குடன் மீன்களின் இனப்பெருக்க காலமான ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி வரை ஆழ்கடலில் மீன்பிடிக்க விசை படகுகளுக்கு மத்திய மாநில அரசுகள் தடை விதித்து வருகின்றன. மீன்பிடி தடைக்காலம் இன்று முதல் அமலுக்கு வந்ததையொட்டி காரைக்காலில் விசைப்படகு மீனவர்கள் யாரும் இன்று முதல் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. இதனால் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் 500க்கு மேற்பட்ட விசைப்படகுகள் மீன்பிடி தொழிலுக்கு செல்லாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. காரைக்கால் மேடு, கிளிஞ்சல் மேடு, கோட்டுச்சேரி மேடு, மண்டபத்தூர் உள்ளிட்ட 11 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த விசைப்படகு மீனவர்கள் 5000க்கும் மேற்பட்டோர் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. மீனவர்கள் தங்கள் விசைப்படகுகளை மீன்பிடி துறைமுகத்தில் பாதுகாப்பாக நிறுத்தி கட்டி வைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மீன்பிடி தடைக்காலம் அமலில் இருக்கும் 61 நாட்களும் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 5000க்கும் மேற்பட்ட மீனவர்களுக்கு வேலை இழப்பு ஏற்படும் என்பதால் அவர்களுக்கு தடைக்கால நிவாரணம், தடைக்காலத்தில் விசைப்படகுகளை சீர் செய்வதற்கான தொகையையும் புதுச்சேரி அரசு மீனவர்களுக்கு வழங்குகிறது. தடைக்கால நிவாரணம் மற்றும் விசைப்படகுகளை சீர் செய்யும் தொகையையும் தடைக்காலத்திலேயே வழங்க வேண்டும் எனவும் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தடைக்காலத்தில் படகுகள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாத நேரத்திலேயே காரைக்கால் துறைமுகத்தின் முகத்வாரத்தை தூர்வார வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆழ்கடலுக்கு எந்த விசைப்படகும் தொழிலுக்கு செல்லாது. 60 நாளைக்கு மீன் பிடிக்க எந்த படகும் போகாது. அதனால் எங்களுக்கு அரசு தரப்பில் உள்ள நிவாரணமும் சீக்கிரமாக தரணும்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த போட்டு படுத்து பார்க்குறது இதெல்லாம் சீக்கிரமாக கொடுத்தா எங்களுக்கு மீனவர்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் காரை மாவட்ட பஞ்சாயத்து சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.